நம்ம தியேட்டருக்கு உண்மையிலேயே ஏசி போட போறேன் அதுக்காக பேங்க்ல 13 லட்சம் கடன் கேட்டிருக்கேன்டா அந்த மேனேஜர் நேர்ல வந்து செக் அப் பண்ணி தான் தர வேண்டியிருக்கேன் அதனால இப்ப அவர் வந்தவன ரொம்ப தடா புடலா வரவேற்கறப்பா சந்தோஷமா இருக்கு பேங்க் மேனேஜர் கூட்டி வந்துட்டே வந்துட்டாரா வந்துட்டாரா வாங்க தெய்வமே எப்பறா வெளிய நின்னு நம்ம தியேட்டரை குறு குறுனு பாத்துட்டு இருந்தாரு இவர்தான் பேங்க் மேனேஜர் கன்ஃபார்ம் பண்ணி கூட்டி வந்துட்டேன் எனக்கு இந்த ரட்ட மாலை எல்லாம் பிடிக்காது என்னடா இது ஓமா வந்திருக்கானே அப்படியே சரிது இந்த கண்டிஷன்ல இருந்தா உட்கார்ந்து பாக்குற பேக் என்ன ஆகிறது ஓவரா நார்தே லோன் கிடைக்குமா என்னையா இது மஞ்ச தண்ணி ஊத்தின மாதிரி மஞ்ச மஞ்சள்னு இருக்கு இங்க வரவங்களுக்கு எல்லாம் மஞ்ச காமாலியா டிக்கெட்டோட சேர்த்து ஒரு மாத்திரை குடுக்கிறது கிடையாது படம் பார்க்க வரவங்க எல்லாம் நோய் வந்து சேர்த்து போனா மறுபடியும் யாரையா சினிமா கூறுவாங்க ஐ டோன்ட் லைக் இட் மாத்திரை கொடுக்கவா வரவனுக்கு பூரா மாத்திரை கொடுத்தா ஏம்பள பெண் ஆகுறது அடினே பின்னடி அது ஸ்கிரீனுங்க அதே வெள்ளையா இருக்கு வெள்ளையா இருந்தா தான படம் காட்ட முடியும் வெளியில கலர் படம்னு போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா ஐயய்யா அது என்ன சோறு போல ஓட்ட ஓட்டையா இருக்கு ஆபரேட்டர் ரூமுங்க அம்மா ஆபரேட்டர்ல ரூம் கொடுத்தா நிர்வாகம் என்னடா ஆறுது நான் அத பார்க்கணும் எத்தனை ரில் இருக்கு 14 ரில்லுங்க அதுக்கு எத்தனை அடி 1000 அடிங்க அது பார்க்கலாம்ல அலங்க கரெக்டா இருக்குமா சிவிலிக்கு சிலேட்டி எனக்கு ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே எங்க அத்தா இந்த அளவுக்கு கவனிக்கிறாருன்னு பாத்தியா இப்போ அது நான் சொல்றது நம்பறியா செல்லதுர அண்ணனோட சேர்ல உட்கார்ந்ததுக்கே அவர் மடியில உட்கார்ந்த மாதிரி ஃபீல் பண்றா இல்ல நான் அந்த சேது படத்தை போட்டு சொன்ன போலியா அம்மா படம் பார்க்கல முதல் பாட்டு முடிஞ்சிருச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பத்துல இருந்து படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க முதல் பாட்டு எந்த ரீல் ரெண்டாவது ரீல்னா ரெண்டாவது ரீலா சரி படம் முடிஞ்சது முதல் ரெண்டு ரீலையும் மொத்த பாட்டும் திருப்பி போட சொல்றேன் சரியா இன்டோல பிள்ளைங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க சரிண்ணா போயிட்டு வண்ணா கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன் அப்ப பெரியப்பா மாமா மச்சான் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டீங்களா
திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி படிச்சு காமிச்சுக்கிட்டு எங்க கையெழுத்து போனோம் கையெழுத்து போட்டு போறேன். அதுலமா எதுக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும் தான். நான் இனிமே தெரிஞ்சுட்டு புதுசா என்ன பண்ண போறேன்? எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஏமா செல்லத்துறை வந்திருக்கு, வாங்க போங்கன்னு ஒரு வார்த்தை பேசாம போற. வாங்க போங்க பேசிக்கலாம். வெறும் நேரத்துல சாப்பிடாம எனக்கு தெரியாது, கைய நினைச்சிட்டு போறேன். பசிக்கலங்களா கூட நீங்க சும்மா இருங்க, வாயா சாப்பிட்டு போலாம். நான் இங்க படுற கஷ்டத்தை நீங்களும் அனுபவிங்க. தம்பி கல்மோதரம் போட்டுட்டு சாப்பிட கூடாது, கட்டி வச்சிட்டு சாப்பிடு. ஐயா உன் கல்யாணத்தை பத்தி அண்ணி அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க. சங்கரன் கோயில்ல ஒரு பொண்ணு இருக்கு, நல்லா படிச்ச பொண்ணு. நீ சரின்னு சொன்னா போய் பார்க்கலாம். என்னையா சொல்ற? என்னமா பிடிக்கல? என்ன பிடிக்கல? பாத்தத்து சரியா பிடிக்கல. என்னையா இது? ஒன்னும் சொல்லாம கை கழுவிட்ட. பயமா இருக்கு. நீங்க எடுக்கிறது ஒவ்வொருத்தரும் பணம் எடுத்து ரிலீஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லடா. ஒரு தாய் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு சமம்டா. அதை வாங்கி ஒரு தேட்டுக்காரன் ஓட்டுறதுக்கு என்ன பாடுபடுறான் தெரியுமா உனக்கு? அது மட்டுமாடா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஎம் என்ன உத்தரவு போட்டாங்க? திருட்டு விசிட்ல பணம் பார்த்தா 5 லட்சம் அவதாரம், 2 வருஷம் ஜெயிலும் சொல்லி சட்டசபையில தீர்மானமே போட்டாங்கல்ல. அதையும் தெரிஞ்சுக்க நீ பாக்குறீனா உனக்கு என்ன தீரியம்டா? எரும மாயற திருட்டு விசிறிக்காக தான் அடிச்சியா? இன்னுமா தெரியல. இந்த டிவில கொஞ்சம் ஓரமா பாரு. என்னத்த ஓரமா பாக்குறது? கண் டிவில ஒரு பட பாடல் போடுறாங்கடா. பிரமாதம் அண்ணே, இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும். அம்மா இனிமேல் யூஸே ஆகாது போல் இருக்கேன். ஆமா என்ன திடீர்னு வந்திருக்கிற? ஒண்ணு இல்ல அத்தை, உங்க புள்ள மோதிரத்தை விட்டுட்டு போயிட்டாரு.
அத குடிச்சிட்டு போலாம்னு வந்த. அதையம்மா கட்டை விரல்ல போட்டுக்கற. மோதிர விரல்ல தான் போட்டுနေத. ரொம்ப லூசா இருந்துச்சு. தொலைஞ்சிர கூடாதுன்னு இந்த விரல்ல மாட்டின. இப்ப கழட்ட முடியல. வெள்ளிக்கிழமைதுமா கையில போட்டுக்கறது ஏன் கழற? நீயே வெச்சுக்க. நான் என் புள்ளை கிட்ட சொல்லிக்கிறேன். அரிசி போட்டு வந்தறே இரு. ஓஹோ. மோதிரத்தை குடுக்குற சாக்கல செல்லத்துறைய பாக்குறதுக்காக வந்திருக்க. உண்மையிலேயே உனக்கு மோதிரத்தை கழட்ட முடியலன்னு சொல்லு. என்ன பண்ணனும் தெனமும் செல்லுதராத்தா எங்க வராரு எங்க போறான்னு சொல்லுங்க மத்தத நான் பாத்துக்கறேன் ஓகே டன் ஓ டேட்டு வளரே வெளிய வா அந்தடா ஓனது வா வெளிய அம்மா அத்தராத்துல இருந்து அரவாளோட கத்திக்கிட்டு என்ன பிரச்சனை ஏன் பொண்டாட்டி ஒருத்தன் தள்ளிட்டு வந்து உள்ள பணம் பார்க்கறான் அவளோ வெளிய அனுப்பல பொண்டாட்டி இன்னொருத்தன் தள்ளிட்டு வந்தானா ராஜா பணம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சுடா இன்றோல் வரைக்கும் பொறுத்தினா அவளை கண்டுபிடிச்சு கொண்டு ஒப்படைக்கிறேன் பிரச்சனை இல்லாம கூட்டி போறாப்பா இப்ப நீ அவளை அனுப்பலனா உன்னை இங்கேயே கண்ட துண்டமா வெட்டி போட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் எப்படியா சமாளப்படுத்துவா எல்லாம் லைட்ட போடல எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு யாரோ ஒரு பொம்பளை புருஷனுக்கு தெரியாம இன்னொருத்த கூட இங்க படம் பார்க்க வந்திருக்கேன் ஓ புருஷக்கார அருவாளோட கேட்டில் அடிக்கிறா ஓ மான மரியாதை கிடப்பாதனுக்காக ஒரு நிமிஷம் லைட்ட ஆஃப் பண்ணி போடுறேன் அந்த கேப்ல அந்த பொம்பளை மட்டும் நேக்க வெளியே ஓடி போயிரு. எல்லாம் லைட் அமத்தல. எல்லாம் ஒட்டுமொத்த கூட்டத்தை எல்லாம் பிச்சுக்கிருச்சு. வந்தது பூரா அதான் போல இருக்கு. அங்க பாருங்க நீ அல்லே ரெண்டு புருஷன் மட்டும் உட்கார்ந்திருக்காங்க. ஆமாடா. டேய் இந்த பிரா. அம்மா இவ்வளவு கர்மத்திலையும் நீங்க ரெண்டு ஜோடியாச்சும் புருஷன் மட்டாட்டியா வந்து உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா? அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால ஆளுக்கு ஒரு செயின் பரிசு எங்க இவரு செயின் தரா ஏமா இத போய் அவரை வாங்கிட்டு சொல்ற அவர்தான் என் புருஷன் அப்ப இவர் அவளோட புருஷன் கைகள் இருக்கே கால்கள் இருக்கே கவலை நம்மை என்ன உடம்புல கையுங்கால் இருந்தாதானடா 10 நிமிஷம் என் பொண்டாட்டி வீட்டுக்கு அப்புறம் சொல்லிட்டு புத்திசாலித்தனமா ட்ரிக் பண்றேன்னு முட்டாள்தனமா விளக்கணிச்சு ஓட விட்டுட்டா பர்மனண்டா ஏய் ஒழுங்கா அந்த தம்பி கூட படம் பார்த்துட்டு வீட்டுக்காவது வந்து சேர்ந்துருப்பா என்ன சொத்துக்கே லாட்டி அடிக்க வச்சுட்டேடா உன்னை நான் வெட்டாம விட மாட்டேன் கபடி 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 இதனால இப்படி ஆகி போச்சு வாங்கலாம் போலாம் வாங்க என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க என்ன இன்று போய் நாளை ஒட்டி வச்சிருந்தேன் கோயில் படம் போட்டா கும்பிடுவீங்களா முத்தம்னு போட்டா முத்தம் கொடுப்பீங்களா குத்துனு போட்டா குத்துவீங்களா 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 திரும்பிய பாக்குறேன் வெத்திய பிறந்திருந்தா சிரிச்ச மணிக்கில செத்துருப்போம் இன்னைக்கு உண்மையிலே ஹவுஸ்ஃபுல் ஆளை பாக்குறதுக்கு மேல மூக்க நோண்டுறது காத நோண்டுறது அப்புறம் இதுக்குள்ள விட்டு சொல்லிடுறது இதுல விட்டு சொல்லிடுறது சொல்லிட்டு ஹலோ ஹவ் ஆர் யூ கை கொடுக்கறது யாரா கத்து கொடுத்த அந்த நாகரிகம் நம்ம ஒரு நாகரிகம் கையெடுத்து கும்பிட வேண்டியதானே
நீமே இவன காத்து கை குடுக்குற பாத்து என்ன செய்வீங்க இந்த ஊரே விட்டு போயிரடா போன பிறகு குடுப்பா வெளங்காத பயல ஏய் என்னடா அது எல்லாம் உன்னால தான் உன் கூட வீட்டு வரைக்கும் வந்து அவன் கட்டல போறோம் எனக்கு தான் முத பரிசு நான் விட்டுவேனா நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில்ல இந்த திருவிழாவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள கிரீடத்தோட எங்க கிளம்பிட்டீங்க நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம் மிஸ் தென்காசியா உங்களை எல்லாம் பார்த்தா தென்காசியை விட்டு மிஸ் ஆகி போற மாதிரி இருக்கு தென்காசில அழகி போட்டி நடக்குதே உங்களுக்கு தெரியாதா அது அழகிகளுக்குல கிழவிகளுக்கு இருக்கு ஏற்கனவே உலக அழகி இந்திய அழகி மெட்ராஸ் அழகி திருச்சி அழகி திண்டுக்கல் அழகி ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டின்னு ஓடிக்கிட்டு இருக்கு இதுல தென்காசி வேற அடி குண்டானிகளா எங்க கிட்ட மறைச்சிட்டியே ஈஎஃப்டி சிங்க கம்ப்ளைன்ட் பண்ணுவோம் வரதட்சணை கொடுமைன்னு கம்ப்ளைன்ட் பண்ணுவோம் மாமியார் கொடுமைன்னு கம்ப்ளைன்ட் பண்ணுவோம் மகளிர் அமைப்புல சொல்லி உங்களை உள்ளதலி நசுக்கிடுவோம் சரியா விடுங்க வாழ்த்துக்கள் 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 வராம இவன் கை கொடுத்ததுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுறீல உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கையை எங்க வச்சிருந்தா தெரியுமா இருபது முறுக்கு காசுங்களா எல்லாம் இதுல தானே இருக்கு காரசிங்கிறது யாருல மரியாதை பேசியா அதுக்கு பதில் சொல்லல இந்த உட்கார்ந்துட்டு கலை வந்தாயா என்ன எந்திரல என்ன சார் ஒரு பொண்ணு அரேப் பண்ணதுக்காக அவன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் எது நான் அரேப் பண்ணலாம் அண்ணே எனக்கு தெரியாம எப்படி நான் கருப்பளிச்சீங்க அப்படினா என்னால கூட தெரியாதரா பேசாம ஒத்துக்கிடுங்கண்ணே செய்யாத குத்தத்தை நான் ஏன் ஒத்துக்கணும் அண்ணே நீயே ஒரு மொட்டை பையன் கல்யாணம் ஆகாத கன்னி பையன் சொன்னேன் ஒத்துக்கிடுங்கண்ணே ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை செட்டில் ஆயிடுங்கண்ணே இருந்தாலும் இன்னொருத்தர் ரேப் பண்ணதை போய் ஒருத்த டீ குடிச்ச கிளாஸ் நீ குடிச்சது இல்லையா ஓட்டு சைக்கிள் நீ ஓட்டுனது இல்லையா இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க பேசாம ஒத்துக்கிடுனே அண்ணி யாரு போய் பாப்போம் கபார் பேசாம கிளம்பு அண்ணன் போற கம்பீரத்தை பாருல பிறவியில வந்ததுரா அதெல்லாம் ஹலோ ஹேய் இன்ஸ்பெக்டர் நீங்க எதிர்பார்த்த காரசிங்க ஏசி நான் தான் அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான் உங்களுக்கு தேவை தாலியான கெட்டனு அந்த பொண்ணை வர சொல்லுங்க ஏமா இங்க வா உன்னை கெடுத்து இவன் தானா நல்லா பார்த்து சொல்லு இருட்டுல ஒண்ணு தெரியல சைஸ பார்த்தா இவர் மாதிரி தான் இருக்கு ஏய் நீ கெடுத்த இந்த பொண்ணு ஆத்திரி மேல யாரு என் தங்கச்சில தங்கச்சியா ஏய் கெடுத்து மட்டும் இல்லாம கையில தாலி கிட்ட சுத்திக்கிட்டு தெனாவட்டா வர கட்டி இறக்கி தெரியாம தெரிஞ்சு செல்ல தோரண வந்துட்டு இருக்கேன் எங்க ஐயாவுடைய புள்ள செல்லத்துல வந்து தாடுறா என்னை காப்பாத்த வாராடுறா ஒரு சிங்கத்தை ஒரு திருத்தை நோக்கி பாத்துட்டேடா ஒரு புளிய குறைஞ்சு பாத்துட்டேடா உன் துப்பாக்கி வச்சு உன் தலைய தனியா இருக்கிறேன் பாரு இல இன்ஸ்பெக்டர் செல்ல தோறா மதுரை போயிட்டாருனே வர்றதுக்கு நாலு நாளாக மனே போயிட்டாரா காலி நீயோட நீ க்ளோஸ்ல பார் சாமி அவனை பழி வாங்கி ஆகணும் அந்த தெரியுது பார் ரூம் அங்க போய் பாஞ்சான பேர் பொட்டிய மட்டும் தூக்கிட்டு வந்துரு அதுக்கப்புறம் அந்த தியேட்டர் என்ன கிதியா வந்து பாரு ஓடி சாமி அந்த கிளைமாக்ஸ் தூக்கி போடு
இருக்கிற 30 செகண்ட்ல இதையும் செலவழி. தூக்குத இது